த்ரிஷா மேம் ஸ்டேஜில் பேசும்போது நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் கூட பேசிக்க ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் கிரவுண்டட் அண்ட் அன்டச்சடு அண்ட் பார்ட் டு பி எல்சிவியூ ரொம்ப நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை டியர் விஜய், எனக்கு தளபதி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு என் இப்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட நான் திரும்பவும் நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லோகேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாட் கில்லிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஹீரோயினை போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க, ஆனால் லோகி ஒன்றும் பண்ணலை, அதுவும் ரொமான்ஸ் சீனெல்லாம் வச்சு அசத்திட்டாரு. த்ரிஷாவுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, இந்த படத்தையாவது காரப்புரியை வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு. இல்லை, த்ரிஷா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இன்னொரு படம் நடிக்கலாமா அப்படின்னு. ஆர்ஜே விஜய் தேத்தா லியோ பார்ட் டூவில் அப்படி போடு சாங் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் லோகேஷை பார்த்தாரு, அப்படியே கையாட்டினார், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. மொத்த ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டாங்க. த்ரிஷா பார்த்திங்கன்னா எல்சிவிக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னும் விக்ரம் டூ கைதி டூவில் பார்த்திங்கன்னா அவங்க வரலாம் அப்படின்னு பல பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.